இனிய மாலை வணக்கம். முதல்ல நம்ம ஒரு சிலருக்கு நன்றி சொல்லணும். எல்லாரும் இயற்கைங்கிறாங்க இயற்கைங்கிறாங்க, அது என்னையா இயற்கை? இதை சாப்பிட்டா நல்லது, இதுல மருந்து இருக்கு, கெமிக்கல் இருக்கு, ரொம்ப நேரம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? ஏதாவது புரிஞ்சிச்சா? பதில் இருந்துச்சா? ஒண்ணு புரிஞ்சிச்சுன்னு சொல்லணும், இல்ல இல்லைன்னு சொல்லணும்? ஒண்ணும் புரியலையா? சரி, நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அந்த விளக்கத்துக்கு வரும். ஒரு கோரிக்கை வச்சோம் தமிழக அரசு கிட்ட. ஐயா, 15 ஆண்டுகளாக ஒரு 174 பாரம்பரிய ரகங்களை பொக்கிஷம் போல காத்து அதை பல ஆயிரக்கணக்கான விவசாயிகளிடம் கொடுத்து பெருக்கம் செய்து காவந்து செய்து வைத்த நமது நெல் ஜெயராமன் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நாங்கள் திண்டாடி கொண்டிருக்கிறோம். இதற்கு எங்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும். நமது பாரம்பரியம் நம்மாழ்வார் அவர்களாலும் நெல் ஜெயராமன் அவர்களாலும் காக்கப்பட்டு நமக்கு இன்று ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சென்னையில எத்தனை ஆர்கானிக் ஸ்டோர் பாக்குறீங்க? எல்லா இடத்துலயும் ஐயா நம்மாழ்வார் படம் இருக்கா? இந்த விழிப்புணர்வு ஒரு நாள்ல வந்ததல்ல, 15 ஆண்டு 20 ஆண்டு உழைப்புக்கு பின்னாடி வந்த ஒரு விழிப்புணர்வு. இந்த கோரிக்கையை வச்சுதான் நமது தமிழக அரசு உடனடியாக சட்டசபையிலே அறிவித்து 200 ஏக்கர் பாரம்பரிய விதை நெல் உற்பத்திக்காக அரசு நடவடிக்கை எடுத்து அரசு உற்பத்தி செய்து தரும் என்ற உறுதியளித்து இருக்கிறார் நமது முதலமைச்சர், வேளாண்மை துறை அமைச்சர். அவர்களுக்கு முதற்க நன்றியை உங்களது கரவழி மூலம் தெரிவிக்க வேண்டுகிறேன். அதே போல நமது நெல் ஜெயராமன் அவர்களது பெயரிலேயே விதை சேகரிப்பு மையம் ஆரம்பித்து வைத்ததற்கும் அரசுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நம்மாழ்வார் அவர்களுடைய பெயரிலே பல்கலைக்கழகத்திலே தனி பாடத்திட்டத்தில் சேர்த்து வைத்ததற்கும் நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இப்ப இது எல்லாத்துக்கும் மேல இங்க நம்மெல்லாம் கூடி இருக்கிறதுக்கு காரணம் நமது அன்பிற்குரிய அண்ணன் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்றும் பல கூட்டங்களுக்கு பிறகு கண்டிப்பாக இதில் கலந்து கொள்ளணும்னு வந்திருக்க அண்ணன் அவர்களுக்கு உங்களது கரவொலியை எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கெல்லாம் நமக்கு இடம் கொடுத்தாங்கல்ல நமது மரியாதைக்குரிய வைஸ் சான்சலர் அவர்களுக்கு, கண்டிப்பா நீங்க எல்லாம் ஒரு பெரிய கரவொலியை கொடுக்கும். இல்லாட்டி நமக்கு இந்த வாய்ப்பே கிடையாது. இதற்கு உறுதுணையாக இருந்த தம்பி ராஜு, நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தம்பி ராஜுவுக்கும் முன்னோடி இயற்கை விவசாயிகளுக்கும் உங்களது கரவொலியை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். சோமசுந்தர் அவர்கள் பம்பர மாதிரி சுத்தி இருக்கிறார்கள். இந்த நிகழ்வு ஆரம்பிச்சதுல இருந்து பம்பர மாதிரி சுத்திட்டு காலையில நாங்க வந்து பாக்குறோம். ஆனா இதாச்சு அதாச்சு ஓடிட்டே இருக்கிறாங்க. ஒரு திருமண ஏற்பாடு போல ஒரு வார காலத்திற்குள்ள சென்னையில இந்த கொரோனா காலத்திலும் இப்படி ஒரு நிகழ்வை நிகழ்த்தி இருக்கிறார் என்றால் அது கண்டிப்பாக அண்ணன் சோமசுந்தரம் அவர்களுடைய டீம், அண்ணன் நமது பாரிவேந்தர் அவர்கள், அவங்களுடைய குடும்பத்தினர், செந்தூர் பாரி அண்ணன் அவர்கள் மற்றும் இங்க மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து, அதாவது எக்ஸலன்ஸ் சொல்லுவோம் ஆங்கிலத்தில், ஒரு ஒரு துறையிலும் சிறந்த படைப்பாளிகளை நாம் இங்கே மேடையில பார்க்கிறோம். அவர்கள் அனைவருக்கும் மரியாதை செலுத்தி இப்ப ரொம்ப சிம்பிளா வர என்ன இயற்கை? ஒரே ஒரு கேள்வி, இயற்கையில உற்பத்தி பண்ண அரிசி எத்தனை ரூபா விற்கிது கிலோ? குறைஞ்சபட்சம் யாராவது சொல்லலாம்? 20 ரூபாய் கிடைக்குதா? 70 ரூபாய் கிடைக்குது. எல்லாரும் வாங்கி சாப்பிட முடியுமாயா 70 ரூபாய்க்கு? முடியாது. என்ன பிரச்சனையா? கஷ்டப்படுறவங்க வாங்கி சாப்பிட முடியல. சரி, கஷ்டப்படுறவங்க மாசம் 1000 ரூபாய்க்கு மாத்திரம் வாங்கி சாப்பிடுறாங்களே, அது நியாயமாயா? நியாயமாயா சொல்லுங்க ஐயா. ஒரு கிலோ அரிசி நம்மளால 20 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு பொருளாதாரம் இல்லைங்கிறோம். மாசம் 1000 ரூபாய்க்கு மாத்திரம் வாங்கி திங்கிறோம். குடும்பத்துல ஒரு நபர் 4 பேர் இருக்கோம்னா 4000 ரூபாய்க்கு மாத்திரம் வாங்கி திங்கிறதுக்கு நாம தயாரா இருக்கிறோம் ஐயா. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஆப்பிள் 400 ரூபாய் கொடுத்து வாங்குறோம் ஐயா, ஆனா நம்ம என்ன சொல்றோம், 70 ரூபாய் கொடுத்து நாம வாங்குறது கஷ்டமா இருக்குங்கிறோம். மாற்றம்ங்கிறது, நாளைக்கு அப்துல் கலாம் ஐயா வருவார், நாளாண்டைக்கு இன்னொருத்தர் வருவார், அவங்க மாற்றத்தை செஞ்சிருவாங்க, இவங்க மாற்றத்தை செஞ்சிருவாங்க, அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு இங்க நீங்க எடுத்தீங்கன்னா முடிவு, அதான் மாற்றம். இந்த மாற்றம்ங்கிறது உங்களுடைய மனநிலை தான்.
ஒரு செகண்ட்ல நீங்க எடுக்க முடியும். நீங்க எடுத்த முடிவு இந்த சமுதாயத்தை மட்டும் இல்ல எதிர்கால சந்ததியை கவர்ந்து பண்ணும். அதற்கான ஒரு முடிவு தான் நீங்க எடுக்கணும். உங்க வீட்டு பிள்ளைக்கு நஞ்சில்லா உணவு கொடுங்க. ஆரோக்கியமான ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நிறைவு செய்யறேன். உணவு அப்படிங்கிறது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அவசியம். அது விளங்குதான், ஆரோக்கியத்துக்கு உணவு அவசியம். அதிகாலையில எந்திரிக்கிறதுல இருக்க ஒரு சூச்சியமா சொல்றேன், எல்லாரும் பெற்றோர்கள் சொல்லுவாங்க அதிகாலையில எந்திரிக்கணும்னு. இதை மட்டும் சொல்லி நிறைவு செஞ்சிருக்கேன். ஏன் எந்திரிக்கணியா? அதிகாலையில ஏன் எந்திரிக்கணும்? ஒரே ஒரு விஷயங்க, அதிகாலையில எந்திரிக்கிறதுனால ஆக்சிஜன் லெவல் நிறைய இருக்கு, நமக்கு அதிக ஆக்சிஜனை நம்ம பாடி அப்சர்வ் பண்ணுது. இதெல்லாம் சயின்டிபிக், அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். அதிகாலையில எந்திரிச்சிங்கன்னா நீங்க அதிக ஆயுள் காலம் உயிரோட இருக்க முடியும். 400 பெரியவங்களை ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரிப்போர்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து ஒரு சீக்ரெட். யாரெல்லாம் 80 தாண்டி இருக்காங்களோ அவங்க எல்லாம் செக் பண்ணுங்க. அவங்க எல்லாம் அதிகாலையில எந்திரிக்கிறவங்களால மட்டும்தான் 80 தாண்டி உயிரோட இருக்க முடியும். அடுத்தது உணவு. யாரெல்லாம் ஒரு இப்ப நம்மளுடைய அமைச்சர் பெருமான் இருக்காங்க, ஓடுறாங்க, எங்களால் நடக்க முடியல பின்னாடி, அவங்க நடந்தா வர்றாங்க, நாங்க ஓடியாடுறோம் பின்னாடி. அந்த சுறுசுறுப்புக்கு காரணம் உணவு, ஆரோக்கியமான உணவு. அந்த ஆரோக்கியமான உணவு இருந்தால் தான் உங்களுடைய ப்ராடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதை ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா 942 குறள், மறந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணர், அத்தோடு முடிச்சுக்கலாம் நம்ம. அது ஒரு குறளுக்கு அடுத்த முடிஞ்சா நீங்க 1330 குறளை படிக்க வேண்டாம். இயற்கை என்ன என்ன, விவசாயம் என்ன என்ன, உணவு பொருள் அதெல்லாம் வேண்டாம், மருந்தே வேண்டாம் ஐயா. சாப்பிட்டது செரிச்சு உடம்புல இருந்து வெளில போனதை புரிஞ்சு சாப்பிட்றவனுக்கு மருந்து வேணாம். எதை சாப்பிட்டா செரிக்கும்? இயற்கை உணவை சாப்பிட்டா செரிக்கும். எது நமக்கு நல்லது? இயற்கை உணவு. நன்றி, வணக்கம். இருக்கும் போது ஒரு நிமிஷம் சொல்லிட்டாங்க, அதுக்குள்ளேயே முடிச்சிடறேன். இன்னைக்கு வந்து உலகத்திலேயே வந்து இந்தியா தான் வந்து சூப்பர் பவர் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ஜுவெனைல் பாப்புலேஷன், அதாவது வந்து இளைஞர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. அதை இங்கே மேடையில் கூட பார்க்குறோம். ஒரு இளம் கல்வி அமைச்சர் இங்கே இருக்காங்க, நீர்மலர்களில் நாங்கள் இருக்கோம், இயற்கை விவசாயத்தில் தம்பி ராஜீவ் இருக்காங்க. இது மாதிரி நிறைய இளைஞர்கள் இருக்கோம். இப்போ ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் நம்ம அண்ணனுக்கு, அண்ணன் அமைச்சர்கிட்ட வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நம்ம கல்வியில ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை வந்து இளைஞர்களுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அடிப்படை சட்டம், அடிப்படை உளவியல் சைக்காலஜி, அண்ட் வந்து விவசாயம், இது மூணையும் நம்மளோட பாடத்திட்டத்தில் சேர்த்து அதுக்கான பிராக்டிக்கல் கிளாஸஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணா நம்மளோட இயற்கை விவசாயம் மற்றும் அவங்க இந்த படிச்சு வர மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல அறிவார்ந்த ஒரு சமூகம் வருங்காலத்தில் படைக்கலாம் அப்படின்றத கூறி நன்றி கூறி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.